இங்கிலாந்தை சேர்ந்த நபர் ஒருவர் பார்பி பொம்மைகளுக்கு பாய் ஃப்ரெண்டான கென் பொம்மைகள் போல தான் தோற்றம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளில் இறங்கிய செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது. பொம்மைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற வரையறையை தொடங்கி வைத்தது பார்பி பொம்மைகள்தான். குழந்தைகள் விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பார்பி பொம்மைகள் என்றாலும் எடுப்பான மூக்கு, மெலிந்த இடை மற்றும் உடல்வாகு, வெள்ளை சருமம் என வடிவமைக்கப்பட்ட பார்பிக்கள் நாளடைவில் அப்படி இருப்பதுதான் அழகு என்ற எண்ணத்தையும் பெண் குழந்தைகள் மனதில் விதைக்க தொடங்கிவிட்டன. பார்பி பொம்மைகளுக்கு ஜோடியாக உருவாக்கப்பட்டதுதான் கென் மாடல் ஆண் பொம்மைகள். இந்த ஜோடிகள் குழந்தைகள் மத்தியில் ரொம்பவே பிரபலம். மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த வகையில் இங்கிலாந்தை சேர்ந்த நபர் ஒருவர்தான் கென் பொம்மையை போல ஆக வேண்டும் என்ற ஆசையில் லட்சக்கணக்கில் செலவு செய்திருக்கிறார். இங்கிலாந்தின் ஈஸ்ட் யார்க்ஷையரை சேர்ந்த ஃபெதர்ஸ்டோன் என்பவர்தான் கென் பொம்மையை போல தோற்றம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். இதற்காக கண்ணம், உதடுகள் போன்றவற்றை சிகிச்சை செய்து அலங்கரிக்க 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறார். இதுகுறித்து ஃபெதர்ஸ்டோன் சிறுவயது முதலே தனக்கு கென் பொம்மைகள் மீது அதீத ஆசை என்றும் கென் பொம்மை போல தோற்றம் பெற வேண்டும் என்பது தனது வாழ்நாள் கனவு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக தன்னை யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், பரவாயில்லை, தனக்கு பிடித்தபடிதான் வாழ்கிறேன் என்றும் ஃபெதர்ஸ்டோன் தெரிவித்திருக்கிறார். தற்போது இவர் குறித்தான செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது.